அவை தக்க நேரத்தில் கலகலப் பூட்டி சுறுசுறுப்பு போட்டுகின்ற அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் பதிலுரை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011 ஆம் ஆண்டு இதே சட்டப்பேரவையில் நான் என்னுடைய முதல் பேச்சை துவங்குகின்ற பொழுது பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் என்னுடைய பேச்சு நீக்கப்பட்டது. இந்த அவைக்கு நான் வருவதற்கு காரணமாக, நான் வருவதற்குமல்ல மாத்திரமல்ல அனைவரும் வருவதற்கு காரணமாக இருந்த தந்தை பெரியாரை வணங்குகிறேன் என்று சொன்னேன். அது அன்றைக்கு நீக்கப்பட்டது. அதை இன்றைக்கு நான் பதிய விரும்புகின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருமொழிக் கொள்கையை கொடுத்து இந்தியாவில் இன்றைக்கு ஒரு சிறந்த மாநிலம் என்று நாம் பெயர் பெறுவதற்கு காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். இந்த போக்குவரத்து துறையை ஒரு மிக சிறந்த துறையாக உருவாக்குவதற்கு போக்குவரத்துறை அமைச்சராக தான் இருந்த காலத்தில் தனியார் பெருமுதலாளிகளிடத்தில் இருந்த பேருந்துகளை நாட்டுடைமையாக்கி அப்படி ஆக்கியதன் மூலமாக கிராமங்களுக்கும் பேருந்து செல்வதற்கு வழிவகை செய்த தலைவர் கலைஞர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அது மாத்திரமல்ல, அரசு பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களுக்கும் புதிய ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒரு மினி பேருந்து வசதியை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுவும் ஒரு சமூக நீதி கண்ணோட்டம்தான். அந்த சமூக நீதி கண்ணோட்டத்தில் ஏழை எளிய மக்களும் வெளியில் வர வேண்டும், அவர்கள் கல்வி பெறுவதற்கு, வேலைவாய்ப்பு பெறுவதற்கு, தொழில் செய்வதற்கு இந்த போக்குவரத்து மிக அவசியம் என்று அவர் உணர்ந்த காரணத்தினால் அவர் கொண்டு வந்த அந்த முயற்சி இன்றைக்கு ஒரு மிக மிகப்பெரிய மறுமலர்ச்சியாகி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து துறை என்றால் அது தமிழக போக்குவரத்து துறை தான் என்கின்ற அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் இயங்குகின்ற அரசு பேருந்துகளை விட தமிழகத்தில்தான் அதிக அரசு பேருந்துகள் இயங்குகின்றது என்ற சூழலை ஏற்படுத்திய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். கடந்த மே 1 அன்று அகில இந்திய LIC OBC பணியாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அது அனைத்து இந்திய சமூக நீதிக்கான மாநாடாக நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரணன் திருமா அவர்களும் கலந்து கொண்டு என்னையும் கலந்து கொள்ள அழைத்திருந்தார்கள். அந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பில் பெற்றபோது தெலுங்கானாவிலிருந்து நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் கிருஷ்ணய்யா வந்திருந்தார். பீகாரிலிருந்து சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற செயற்பாட்டாளர், அங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருண்குமார் குஷ்பா வந்திருந்தார். ராஜஸ்தானிலே OBC அதிகார மஞ்ச் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நரேஷ் பட்டேல் வந்திருந்தார். மகாராஷ்டிராவிலிருந்து சமூக நீதி செயற்பாட்டாளர் ஸ்ரவன் தியோர் என்பவர் வந்திருந்தார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றவுடன் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் அழைத்து வரவேற்புரை நிகழ்த்தியிருந்த அந்த அமைப்பை சேர்ந்த கிளாடி ஜெயக்குமார் என்பவர் சொன்னார், இந்த தலைவர்கள் எல்லாம் நேற்றிலிருந்தே திராவிட மாடல் ஆட்சியுடைய பரிணாமத்தை, அவற்றின் தாக்கத்தை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற செயற்திட்டங்களை எல்லாம் விளக்க சொல்லி என்னிடத்தில் கேட்டார்கள். நான் விளக்கி கூற கூற முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும், அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று கேட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அதே போல அதில் பேசிய ஒவ்வொருவரும் நம்முடைய முதல்வர் அவர்களை குறித்து தான் பேசினார்கள். அது அகில இந்திய மாநாடு, வட இந்திய புலத்திலிருந்து வந்தவர்கள். அதில் ராஜஸ்தானிலிருந்து வந்த நரேஷ் பட்டேல் அப்போ பேசுகின்ற பொழுது கூட்டத்திலும் வெளிப்படையாக பேசினார், என்னிடத்திலும் சொன்னார், சமூக நீதிக்கு இன்றைக்கு தமிழகத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வர் தான் இந்தியாவிற்கு சமூக நீதிக்கு வழிகாட்டுகின்ற தலைவராக இன்றைய தேதிக்கு திகழ்கிறார். எனவே அவருடைய சேவை வட இந்தியாவிற்கும் தேவை. வட இந்தியாவிலே சமூக நீதியை முன்னிறுத்தி அவர் ஒரு முன்னெடுப்பை நிகழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய உரிமையை அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கும்,
தங்களுக்கு இப்படி உரிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அவருடைய சேவை இந்தியா முழுவதும் தேவை என்று குறிப்பிட்டார்கள். இப்படி வட இந்திய புலத்திலிருந்து வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் நம்முடைய முதல்வரை அழைக்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழகத்தில் மைக்ரோஸ்கோப்பிக் வைத்து தேடக்கூடிய ஒரு இனமாக இருக்கின்ற நரிக்குறவர் சமுதாயம், ஒதுக்கப்பட்ட ஒரு இனம், அந்த இனத்தை சேர்ந்த பள்ளியிலே படிக்கின்ற 3 மாணவிகள் முதலமைச்சர் குறித்து பேசி அவரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு காணொலி செய்து வந்தவுடன், அவர்களை அலைபேசியில் அழைத்து பேசிய முதல்வர் அவருடைய இல்லத்திற்கே செல்கிறார். அங்கே அமர்ந்து அவர்கள் கொடுத்த உணவை உண்கிறார். அந்த குழந்தை, அந்த சமூகத்தை சேர்ந்த சிறு குழந்தையை எடுத்து அவரே உணவு ஊட்டுகிறார். உணவு ஊட்டி அடுத்து அவரும் உண்ணுகிறார். இந்த ஒரு சமுதாய நல்லிணக்க காட்சியை, இப்படி ஒரு எளிய மனிதரை, இப்படி ஒரு எளிய முதல்வரை இன்றைக்கு செயற்பாட்டாளர்களும் அழைக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இனத்தை சேர்ந்தவர்களும் அழைக்கிறார்கள். இன்றைக்கு அவர் திராவிட மாடல் முதல்வராக திகழ்வதற்கு இவையெல்லாம் சாட்சி. ஒரு முதலமைச்சராக பணியாற்றுகின்ற நேரத்தில் அந்த முதலமைச்சருக்கான பணிகளை மாத்திரம் செய்துவிட்டு போய்விடலாம், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு போய்விடலாம். ஆனால் அதை தாண்டி நம்முடைய முதல்வர் அவர்கள் மாநில உரிமைக்காக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற மற்ற மாநிலத்து முதல்வர்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரு மாநில சுயாட்சி வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது நீட் எதிர்ப்பாக இருந்தாலும், குடியுரிமை திருத்த சட்டம் எதிர்ப்பாக இருந்தாலும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்திற்கு எதிர்ப்பாக இருந்தாலும், மாநில உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சராக, திராவிட மாடல் முதல்வராக திகழ்கிற நம்முடைய முதல்வர் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகின்றேன். அடுத்து இந்த அவையிலே உரையாற்றிய எங்களுடைய இயக்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளர், சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், அவர் முதலமைச்சருடைய மகன். நாளைய தினம் அவர் இந்த அவைக்கு அமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றவர். அவர் நினைத்திருந்தால் எந்த துறையில் வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம், மிகவும் வலுவான துறையில் இதை பேசியிருக்கலாம், அவர் கோரிக்கை வைத்திருக்கலாம், அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது இந்த சமுதாயத்தில் யாரும் திரும்பி பார்க்காமல் ஒதுக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற திருநங்கையர் குறித்து பேசினார். இந்த சமுதாயத்தில் கவனிக்காமல் இருந்து தலைவர் கலைஞரால் கவனிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசினார். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக எங்கே குரல் ஓங்கி ஒழிக்கிறதோ அந்த குரல் தான் புரட்சி குரல். அந்த குரல் நிச்சயம் எதிர்காலத்தில் ஏற்றம் பெறும். அதற்கு உதாரணம், ஒரு காலத்தில் திரைத்துறை அரசர்கள் கதையிலே கட்டுண்டு கிடந்த நேரம், காதல் காவியங்களில் கட்டுண்டு கிடந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி காவியமாக பராசக்தியை எழுதினார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அதில் கணவனை இழந்து கைப்பிள்ளையோடு தவிக்கின்ற கல்யாணிகளுடைய சோக கதையை பதிவு செய்தார். தாய்நாட்டை விட்டு வெளிநாடு சென்று பிழைப்பு தேடி திரும்பி தாயகம் வருகின்ற நேரத்தில் அகதியாக வந்து நிற்கிறோட குணசேகரன்களின் கதையை பதிவு செய்தார். அப்படி ஒடுக்கப்பட்டவருடைய, ஒதுக்கப்பட்டவருடைய கதையை பதிவு செய்து அன்றைக்கு அவர் ஏற்படுத்திய புரட்சி தான் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக, அவர் ஆளுமை மிக்க தலைவராக உயர்ந்து நின்றார். அந்த வரிசையில் எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்ததற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இந்த அவையை தக்க நேரத்தில் கலகலப்பு ஊட்டி சுறுசுறுப்பு ஊட்டுகின்ற அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிரில் அமர்ந்திருக்கின்ற கட்சி தலைவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்குவரத்து துறை, இயக்குறுதி மற்றும் அரசு போக்குவரத்தை உள்ளடக்கிய துறை, இயக்குறுதி வாங்குகின்ற வாகனங்களை பதிவு செய்வது, அதை ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கு பழகுனர் உரிமம் அளிப்பது, ஓட்டுநர் உரிமம் அளிப்பது, அந்த வாகனங்கள் உரிமையை மாற்றி அமைப்பது என்று இந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற துறை. தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இயங்குகின்ற போக்குவரத்துகளை இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்தில் கட்டுப்படுத்துகின்ற துறையாக, ஒரு சீரான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற துறையாக இந்த இயக்குறுதி துறை இருக்கிறது. அது நம்முடைய மாநிலத்தில் உள்துறை செயலாளர் அவர்கள் தலைமையில், மாநில போக்குவரத்து ஆணையர் தலைமையில் 8 மேற்பட்ட சரகங்களோடு, 91 மண்டல போக்குவரத்து அலுவலர் அலுவலகங்களோடு, 54 மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த துறை
தமிழக அரசிற்கு பெரும் வருவாயை ஈட்டு தருகின்ற துறை, 5,600 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தருகின்ற துறை. எனவே இந்த துறையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். அவற்றையெல்லாம் சீர் செய்வதற்கு தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி சீரமைப்பு நடவடிக்கைகளை துவங்கியிருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி ஓட்டுநர் பழகுனர் உரிமம் பெறுவதற்கு இணையம் மூலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்ற அந்த சேவையை துவக்கி வைத்திருக்கிறார்கள். ஓட்டுநர் உரிமத்தின் அவருடைய முகவரி மாற்றம் நீட்டிப்பது இவையெல்லாம் இனி இணையம் மூலமாக வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் துவங்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கை இந்த அறிவிப்பில் வர இருக்கிறது. எனவே மெல்ல மெல்ல அந்த துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழகத்தில் இருக்கின்ற வாகனங்களில் அதிக வாகனம் 87% இருசக்கர வாகனம். அந்த இருசக்கர வாகனம் தான் இன்றைக்கு பெரும் விபத்துகளில் சிக்குகின்றவர்களுக்கு ஒரு சூழலில் அமைந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த நேரத்தில் நான் வைக்கின்ற வேண்டுகோள், இந்த இருசக்கர வாகனத்தை வாங்குகின்ற பொழுது அதை இன்சூரன்ஸ் செய்வதோடு நிறுத்திவிடுகிறார்கள். அதற்கு பிறகு யாரும் அதை திரும்ப காப்பீடை நீட்டிப்பது இல்லை. ஒரு விபத்து நடந்த பிறகு அந்த விபத்திற்கு நட்டையீடு கேறி கோரி போகின்ற பொழுதுதான் காவல் நிலையத்தில் போய் இதை ஏதாவது செய்ய முடியாதா என்று கேட்கின்ற நிலை இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த மன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், அதை நீட்டிப்பதற்கு அனைவரும் அவரவர்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த துறையின் மூலமாகவும் அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்குவரத்துக் கழகம், அரசு போக்குவரத்துக் கழகம் இன்றைக்கு தமிழகத்துடைய மூளை முடுக்கெல்லாம் இயங்கி மக்களுடைய சீரான பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் 48,000 கோடி கடன். இந்த கடன் சுமைக்கு இடையே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பெரும் கருணையால் பல்வேறு நிதிகளை வழங்கி இந்த துறை சரியாக இயங்குவதற்கு மக்களுக்கு அந்த சேவை சென்று சேர்வதற்கான உதவியை செய்து வருகிறார்கள். போக்குவரத்துறை செயலாளர் அவர்கள் தலைமையில் 8 போக்குவரத்து கழகங்கள் இயங்கி, அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம், சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம், விழுப்புரம் போக்குவரத்துக் கழகம், கும்பகோணம் போக்குவரத்துக் கழகம், சேலம் போக்குவரத்துக் கழகம், கோயம்புத்தூர் போக்குவரத்துக் கழகம், மதுரை போக்குவரத்துக் கழகம், திருநெல்வேலி போக்குவரத்துக் கழகம் என்று அனைத்து மக்களுக்குமான சேவைகளை அளித்து வருகிறது. இதில் 21,000-க்கும் மேற்பட்ட பேருந்துகள், அரசு பேருந்துகள் நம்முடைய அரசு வசம் உள்ளது. 120,000 பேர் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கான பணிகளை செய்கின்ற அதே நேரத்தில் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய நலனையும் காக்க வேண்டிய துறையாக இந்த துறை இருக்கிறது. இங்கே பல்வேறு கோரிக்கைகளை இங்கே பேசுகின்ற தோழர்களெல்லாம் வைத்தார்கள். அதற்கெல்லாம் ஒரு நிறைவு காண்பதற்கு 14வது ஊதிய பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்ற கேள்வியும் இங்கே வைத்தார்கள். வருகிற 12ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய உறுப்பினர்களில் மாண்புமிகு ஜெகன்மூர்த்தி அவர்கள் சிற்றுந்து திட்டத்தை குறித்து பேசினார். மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதை சிறப்பாக இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த சிற்றுந்து உரிமையாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு அந்த துறைக்கு ஒரு மறுவாழ்வுவதற்கான வழிவகை காண இருக்கிறார்கள். அதே போல் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட போக்குவரத்து வாகனங்களுக்கு தகுதி சான்று புதுப்பிப்பதற்கான கட்டணம் உயர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அது ஒன்றிய அரசு நிர்ணயித்த கட்டணம், மாநில அரசு அல்ல. எனவே தக்க வழியிலே நீங்கள் உங்கள் தோழர்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அந்த வாகனங்களில் ஒட்டப்படுகின்ற ஒளிரும் பட்டை ஸ்டிக்கர் அதிக விலைக்கு விற்கிறது என்று சொன்னார். மாண்புமிகு முதல்வர் அவருடைய பார்வைக்கு அது ஏற்கனவே சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் அதை அந்த சேவையை வழங்குவதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் அந்த அறிவிப்பு வெளிவரும் என்ற செய்தியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சில்லறை விற்பனையில் டீசல் அரசு பேருந்துகளுக்கு வாங்குவதை குறித்து அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். மொத்த விலை ஒன்றிய அரசு இன்றைக்கு என்ன விலை விற்கிறது என்று அவருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். சில்லறை விலையில் 102 ரூபாய்க்கு விற்கின்ற டீசலை மொத்த விலை பல்காக விற்கின்ற பொழுது 122 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அது என்ன திட்டமோ என்ன
கூர்மையான புத்தி கூர்மையோ தெரியவில்லை. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வாங்க வேண்டியவருக்கு அந்த டீசல் அதிக விலைக்கு வந்தால் மக்கள் தலையில் தான் சுமை ஏறும். ஆனால் அது கூடுதல் விலையில் இன்றைக்கு விற்கின்ற காரணத்தினால்தான் சில்லறை விற்பனையாளர்களிடத்தில் அதை வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதிலும் 75 பைசா மற்றவர்களை விட விலை குறைவாகத்தான் பெறப்படுகிறது. அதற்கும் ஆர்டிஜிஎஸ் மூலமாக பணம் அனுப்பப்பட்டு அது முறையாக எந்த சிக்கலும் இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் சரியான முறையில் இயங்குவதற்கான நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்படுகிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், ட்ரைனிங் அகாடமி துவங்க வேண்டும் என்று. ஏற்கனவே கும்முடிப்பூண்டியில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக சிறப்பான ஒரு ஓட்டுநர் பயிற்சி ட்ராக் இருக்கிறது. 250 ஓட்டுநர்கள் தங்கி பயிலக்கூடிய ஹாஸ்டல் வசதியோடு இருக்கிறது. அதேபோல் சென்னை தரமணியில் நம்முடைய அரசிற்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலப்பரப்பிலான லைட் வெஹிக்கிள் ஓட்டுநருக்கான பயிற்சி கூடம் இருக்கிறது. எனவே இன்னும் தேவை என்றால் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணன் வேலூர் கார்த்திகேயன் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளருடைய கோரிக்கை குறித்து குறிப்பிட்டார்கள், பலரும் குறிப்பிட்டார்கள். பெரம்பலூர் பிரபாகரனும் குறிப்பிட்டார், ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களும் குறிப்பிட்டார்கள். அவற்றிற்கெல்லாம் தான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் அளித்துக் கொள்கிறேன். அதேபோல் சேலம் மருவில் அவர்கள் ஓட்டுநர்களுக்கு பிரஷர் வருது என்றால் நீங்கள் போராட்டம் பண்ணாமல் இருந்தாலே அவங்களுக்கு பிரஷர் வராது. போக்குவரத்து ஒரு துறையின் இழப்பை அரசு ஏற்க வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகின்ற இலவச பேருந்து பயணத்திற்கான கட்டணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பெண்களுக்கான அந்த இலவச பயணத்திற்கான கட்டணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த உதவியோடு தான் இந்த சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒளி மாசு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தாம்பரத்திலே 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அரசு அனுமதித்த ஒளிப்பான்கள் தாண்டி வேறு ஒளிப்பான்கள் வைத்திருந்தவர்கள் மீது அபராதம் போடப்பட்டு வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சூலூர் கந்தசாமி அவர்கள் கேட்டார், KFW வாங்கின பேருந்து நாங்கள் வாங்கினது எங்கே, நீங்கள் வாங்கினது எங்கன்னார். நீங்கள் வாங்கினது பேப்பர்லேயே இருக்குது, நாங்கள் வாங்கிறது டெண்டரில் இருக்குது. அதுவும் உயர்நீதிமன்ற வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் தாமதமாகி இருக்கிறது. விரைவில் அது களையப்பட்டு அந்த பேருந்து வரும், நீங்களும் பயணம் செய்யலாம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அமைச்சர் எல்லோருடைய கோரிக்கை, இந்த மாணவர்கள் பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது அவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்குவது, கதவை ஜன்னலை பிடித்து தொங்குவது என்ற பிரச்சனையெல்லாம் இருக்கிறது என்ற அந்த கோரிக்கை, அதற்கு ஒரு தானியங்கி கதவுகள் அமைப்பதற்கான திட்டத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா சென்னையில் பல பேருந்துகளில் இருப்பதைப் போல எல்லா இடத்திலும் அது கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த வெட்டு தீர்மானங்களில் பல கோரிக்கைகள், புதிய பேருந்துகள் விட வேண்டும், புதிய பணிமனை அமைக்க வேண்டும் என்று. அதற்கு ஒரு 3 பேர் இங்கே உதாரணமாக இருக்கிறதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அண்ணன் மருத்துவத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பணிமனையில் ஓய்வறை கட்டி அதை கடந்த வாரம் திறப்பு விழா செய்தார். அதே போல் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பா அவர்கள் அவருடைய தொகுதியில் ஓய்வறை கட்டி அது விரைவில் திறப்பு விழா காண இருக்கிறது. சிறு குறு தொழில்துறை அமைச்சரான அன்பரசன் அவர்கள் 1 கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வழங்கியிருக்கிறார். எனவே கோரிக்கை வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போக்குவரத்துறை இருக்கின்ற சூழலை தாயங்கவி பெரம்பலூருக்கு பெரம்பூர் தொகுதி கொடுத்திருக்கிறார் என்று மாவட்ட செயலர் என்ற முறையில் அண்ணன் சேகர் பாபு சொல்வதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோரிக்கை வச்சா பணமும் சேர்த்து அதுக்குள்ள நிதியோட கோரிக்கை வைக்கணும். நல்ல நல்ல பாடி. இந்த போக்குவரத்து துறையில் மிக முக்கியமான இந்த திட்டமான மகளிருக்கு இலவச பயணம் திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். யாரும் போய் கோரிக்கை வைக்கவில்லை, எங்களுக்கு பயணம், இலவச பயணம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கவில்லை, யாரும் போராட்டம் நடத்தவில்லை. ஆனால் இந்த திட்டத்தை கொடுத்தால் அந்த மகளிர் வாழ்வில் ஏற்றம் வரும், அவர்கள் வாழ்வு வளம் பெறும் என்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான்
கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய தொகுதியிலே குன்னம் தொகுதியில் இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரி வேப்பூர் கல்லூரிக்கு ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். வரவேற்புரை நிகழ்த்திய அந்த கல்லூரியின் முதல்வர் துவங்கும் போதே சொன்னார், நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லி இந்த பேச்சை துவங்குகிறேன். அவருடைய உறவினர், அந்த முதல்வருடைய உறவினர் ஒரு பெண், சமீபத்திலே திருமணமானவர், நன்கு படித்த பெண், திருமணமான இடத்தில் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதத்திலேயே வரதட்சணை கொடுமை, அந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக அந்த பெண் மிகவும் துன்புற்றிருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவெடுத்து கையில் கிடைத்த செல்ஃபோனை எடுத்து அவருடைய தந்தையாருக்கு பேசினாராம், அப்பா எனக்கு வந்து என்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு, என்னை காப்பாற்றுவதற்கு இனி வழி இல்லை, நான் வீட்டு இந்த வீட்டிலேருந்து எப்படி அங்கே வந்து சேருவது, நான் தற்கொலை செய்து கொள்ள போனப்ப அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியில் வர்ற டவுன் பஸ்ஸில் ஏறு, முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்ற இந்த இலவச பயணம் திட்டம் உன்னை காப்பாற்ற, நீ வீடு வந்து சேரலான்னு சொல்லி அப்படி அந்த பெண் வந்து சேர்ந்தார், அவர் உயிர் காப்பாற்றப்பட்டார் என்று இது ஏதோ நான் சொல்லவில்லை. அந்த கல்லூரியிட முதல்வர் 1700 மாணவிகள் நிரம்பியிருந்த அந்த மன்றத்தில் பதிவு செய்த அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது உயிர் காக்கின்ற திட்டம் மட்டுமல்ல, பெண்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பெரியார் அவர்கள் சொத்திலே சம பங்கு வேண்டும் என்று 1924 கோரிக்கை வைத்து 89 தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி காட்டினாரோ, அதேபோல பெண்களுக்கு உள்ளாட்சியிலே முதன் முதலாக 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரோ, அரசு வேலை வாய்ப்பிலே 30% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரோ, அதே போல இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் பெண்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று 1000 வழங்குகின்ற அந்த திட்டத்தையும் கொடுத்து, பெண்கள் இலவசமாக பேருந்தில பயணம் செய்யலாம், நகர பேருந்தில பயணம் செய்யலாம் என்ற அந்த திட்டத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், இதுதான் சமூக நீதிக்கான அரசு, திராவிட மாடல் அரசு. எனவே அந்த திராவிட மாடல் அரசு தளபதி அவர்கள் தலைமையில் இந்த துறை மிக சிறப்பாக செயல்படும், பல்வேறு புதிய பேருந்துகள் கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறீர்கள், அந்த புதிய பேருந்துகள் வருகின்ற பொழுது அந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்து இந்த அவையிலே இந்த உரையாற்றுவதற்கு எங்களுடைய குறிப்புகளை தந்து உதவி இருக்கின்ற மாண்புமிகு தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்களுக்கும், முதல்வர் செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உமாநாத் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அனுஜார்ஜ் அவர்களுக்கும், உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய எஸ்கே பிரபாகர் அவர்களுக்கும், போக்குவரத்துறை செயலாளர் டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் கோபால் அவர்களுக்கும், போக்குவரத்து ஆணையர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அளித்திருக்கின்ற வெட்டு திருமானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர அன்போடு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். அறிவிப்புகள் நான் பேசும்போது இந்த கோரிக்கை வைக்கணும்னா பணத்தோட வாங்கினு தப்பா எடுத்துக்க கூடாது, அதை அவை குறிப்பில் இருந்து நீக்கியிருந்தேன். தானே இங்கு பயண சீட்டு வழங்கும் முறை, பண பரிவர்த்தனையற்ற பயண சீட்டு முறையினை அறிமுகப்படுத்துதல், 2 பயண கட்டண சலுகை அனுமதி சீட்டுகளை வலைதளம் வாயிலாக வழங்குதல், 3 சென்னை திருச்சி மற்றும் விழுப்புரத்தில் உள்ள அரசு தானியங்கு பணிமனைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் தரம் உயர்த்தல், 4 அரசு தானியங்கு பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு துறை வாகனங்களை ஆய்வு செய்வதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் அரசு நடமாடும் பணிமனைகளை உருவாக்குதல், 5 அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒருங்கிணைந்த பயணிகள் குறைதீர்க்கும் உதவி மையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், 6 பேருந்து முனையங்களில் இணைய வழி பயணியர் தகவல் ஏற்பாட்டு முறை அமைக்கப்படும், 7 தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து கழகத்தின் பயண சுமை பெட்டிகளை வாடகைக்கு விடப்படும், 8 இணைய வழி பயணச்சீட்டு முன்பதிவு வாயிலாக இருவழி பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு கட்டண சலுகை வழங்கப்படும், 9 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா பயணம் செயல்படுத்தப்படும், ஏற்கனவே 3 வயது வரை இருந்தது, இப்பொழுது 5 வயதாக அது உயர்த்தப்படுகிறது, 10 திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஓட்டுநர் பயிற்சி மையம் அமைக்கப்படும், இயக்குவரி சட்டங்கள் நிர்வாகிகளின் நிர்வாகத்தின் அறிவிப்புகள், பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு வராமலே நேரடியாக ஓட்டுநர் உரிமத்தில் வாகன வகையினை ஒப்புவிப்பு செய்தால், போக்குவரத்து அல்லாத வாகன உரிமை மாற்றத்தினை தெரிவித்தல் மற்றும் பதிவு சான்றில் தவணை கொள்முதல் விவரத்தினை
மேற்குறிப்பு செய்தல் ஆகிய சேவைகளை கணினி வழியாக பெறுதல். 12 பள்ளி வாகனங்களுக்கு முன்புறம் மற்றும் பின்புறம் கேமராவுடன் சென்சார் கருவி பொருத்தப்படும். 13 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் புதிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் உருவாக்கப்படும். அண்ணன் கண்ணப்பன் அவர்களுடைய தொகுதி. 14 திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புதிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் உருவாக்கப்படும். 15 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தினை வட்டார போக்குவரத்து அலுவலகமாக தரம் உயர்த்தப்படும். நன்றி. விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 25 இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை, மானிய கோரிக்கையின் 25 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 451,83,56,000, மூலதன கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 48 போக்குவரத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. போக்குவரத்துறை மானிய கோரிக்கை 48 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3,914,73,9,000, மூலதன கணக்கில் ரூபாய் 386,89,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,073,89,001,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 29 சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மானிய கோரிக்கை 29 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 149,63,54,000, மூலதன கணக்கில் ரூபாய் 95,73,20,000, கடன் கணக்கில் ரூபாய் 69,38,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கூறிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.